பில்டர் நேயர்களே, உலக சரித்திரத்திலே முதல் முறையாக பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப்பில் அப்பா பையனை கலக்கிறதுக்கு ஒரு வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்பா மாஸ்டர் ராஜேந்திரமணி பற்றி சொல்லணும்னா, இவர் 4 முறை மிஸ்டர் வேர்ல்டு வாங்கியிருக்காரு, 4 முறை மிஸ்டர் ஏசியா மற்றும் 14 முறை மிஸ்டர் இந்தியா வாங்கியிருக்காரு. பையன் பெஞ்சமின் ஜெரால்டு பற்றி சொல்லணும்னா, இப்போ சமீபத்தில் அந்த கொரியாவில் நடந்த பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப்லையும் சில்வர் மெடல் வச்சிருக்காரு. இவர் மொத்தமாக 2 தடவை மிஸ்டர் வேர்ல்டு வாங்கியிருக்காரு, 1 தடவை மிஸ்டர் ஏசியா வாங்கியிருக்காரு, மற்றும் கல்லூரி லெவலில் இவர் அத்லட்டாகவும் இருந்திருக்காரு. மாஸ்டர், உங்ககிட்ட கேட்கணும்னா, எப்படி இந்த பயணம் தொடங்கிச்சு, எந்த ஒரு தொடக்க புள்ளியில நீங்க ஆரம்பிச்சீங்க? உண்மையிலேயே இந்த பயணம் எப்ப தொடங்குச்சுன்னா கண்டிப்பா நான் சொல்ல முடியாது. ஏன்னா புத்தி தண்ணினாலும் நான் உடல் பயிற்சி பண்றேன். அதுக்கு காரணம் என்னன்னா, என்னோட ஃபாதர் வந்து பாக்ஸர், அதனால அவர் நிறைய பேர் கிளாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதனால சின்ன வயசுல இருந்து நான் எக்ஸசைஸ் பண்றேன். ஆனால் ஜிம் பயணம் 14 வயசுல எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 17 வயசுலயே நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல்லாம் நான் அட்டன் பண்ணிட்டேன், சாம்பியன் ஆகிட்டேன், டிஸ்ட்ரிக்ட் லெவல்லாம் சாம்பியன் போயிட்டேன், சாம்பியன்ஷிப் போயிட்டேன். ஆனால் பாடி பில்டிங் பயணம் வந்து 14 வயசுலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 14 வயசுலேருந்து இன்னைக்கு 47 ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கும் ஸ்டில் நான் சீனியர் பாடி பில்டிங் தான் பண்ணுறேன், மாஸ்டர் பாடி பில்டிங் பண்ணல. இன்னைக்கும் சாம்பியனாக தான் இருக்கிறேன் கரண்ட்டு. அதில் 3 டைம் வந்து இந்தியா சாம்பியன், எல்லா சாம்பியன்ஷிப்பும் எடுத்திருந்தாலும் நான் இந்தியாவில் சாம்பியன் ஆஃப் சாம்பியன், தமிழ்நாட்டிலேருந்து முதல் போயிட்டு இந்தியாவிலேயே சாம்பியன் ஆஃப் சாம்பியன் எடுத்தப்பா முதல். இது வரைக்கும் யாரும் பண்ணல இருக்கு அந்த சாதனை. அந்த சாதனை என்னை நான் மட்டும் தான் பண்ணியிருக்கிறேன். இதுக்கிட்ட 60 வருஷமாக பாடி பில்டிங் நடக்கின்றாங்க. இந்தியாவில் முதல் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் எடுத்து தமிழ்நாட்டிலேருந்து போன முதல் ஆளாக தான். அதே போல் தமிழ்நாட்டிலேருந்து முதல் மிஸ்டர் வேர்ல்டு எடுத்ததும் ஆனந்த் தான். அதே போல உலக சரித்தில் நீங்க கேட்க வந்ததுதான் ஃபாதர் சன் முதல் கால எடுத்து வச்சுதான். நீ ஆம்ஸ்ட்ராங் எப்படி நிலாவில காலத்தை வச்ச மாதிரி மிஸ்டர் வேர்ல்டு தமிழ்நாட்டு அடிச்சிருந்தான் தான். உலக சரித்தில் ரெண்டு பேரும் பண்ணதுதான் நாங்க ரெண்டு பேரும் தான் பண்ணிருக்கிறோம். ரெண்டு பேருமே சொல்லுங்க, பத்தி எப்படி ஒரு அப்பா பையன் ஒரு காம்போவா ஒரு போட்டியில கலந்துக்கும் போது அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? உண்மையிலேயே அப்பா பையன் சொல்றதோட சாதிக்கணுன்ற ஒரு வெறி எனக்குள்ள இருந்துச்சு. அதே போல அவருக்குள்ளும் அந்த சாதனையாளர் சாதிக்கணும் அப்படின்னால, உண்மையில நாங்கள் இங்கே பழக சொல்லலாம், ஒரு ஸ்டூடெண்டாக தான் வீட்டு பழகுவேன். நான் வந்து ஒரு ஃபாதரை விட அதிகமாக ஒரு மாஸ்டராக தான் இருப்பேன் கூட. அப்போ தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த கரெக்டாக அந்த அனுபவம். அப்பா போலன்னா பாசத்துக்கு இடம் வந்துடும், அந்த இடத்துல நான் அவனை பண்ண வைக்க முடியாது. இந்த இடத்துல சொல்ல நான் உண்மையிலேயே ஒரு ஃபாதர் சன்னாக இருக்காம ஒரு மாஸ்டராகவும் சில டைம் நடந்து கொண்டு சில டைம்ல அப்பாவாக நடந்து கொண்டு இருக்கேன். ரெண்டுமே அன்னியின் படத்தில் வந்த மாதிரி கலந்து இதாக இருக்க வேண்டியதாக இருக்கும். உண்மையிலேயே ஒரு பெரிய சந்தோஷத்துக்குரியதான ஒரு நாட்கள் தான் அந்த நாட்கள். அவர் நீங்கள் சொல்லுங்க அனுபவத்தை. அது நிஜமாலே ஒரு ரொம்ப வார்த்தையில் வர்ணிக்க முடியாத அந்த சந்தோஷம். நான் ஒரு கேம் எடுத்தாச்சு அவங்கள, அப்போ வந்து அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க, பையன் ஜெயிச்சா சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அப்பாவும் பையனும் சேர்ந்து ரெண்டு பேரும் கலந்து ஜெயிக்கிறது அது பெரிய விஷயம். ஏன்னா இந்த பாடி பில்டிங் ஃபீல்டில் வரும்போது நான் வந்து எனக்குள்ளே பெரிய டவுட் இருந்துச்சு, நான் அச்சீவ் பண்ண முடியுமா? ஏன்னா என்னென்ன பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் நான் பார்த்துருக்கோம். ஆனால் எனக்கு ரோல் மாடல் வந்து என் கூட எங்கள் அப்பா தான். அவரை பார்த்து அவரை போய் எனக்கு என்ன மற்ற பாடி பில்டர்ஸ் ரோலிங் மாடலே இல்லை. எங்கள் அப்பா போல ஆகணும், எங்கள் அப்பா போல இருக்கணும், எங்கள் அப்பா போல மாறணும், அதுதான் என்னோட மெயின் எய்ம். ஸோ ரோல் மாடல் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடல் சொன்னால் அப்பா தான். அவரை பார்த்து ரெண்டு பேரும் எனக்கு நான் ரெண்டு பேரும் சாதிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த உலகத்தில் நாங்கள் தான் நம்பர் ஒன்னாக இருக்கும் சொல்லும் போது அது பெரிய என்ன சொல்லிட்டு பெருமையான விஷயம். தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு இந்தியாவிலேருந்து இந்தியன் பாடி பில்டர்ஸ் ஆண்டவர்களுக்கு தான் சேரும். முதல்ல நான் உண்மையிலே சொல்கிறேன், எந்த இடத்துலையும் நடக்காத ஒரு காரியம் நடக்குதுன்னா அது எல்லாவற்றுக்கும் மேலே படைத்த ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும், வேறு என்ன சொல்ல முடியாது. ஸோ எங்களோட பிரயாணம் பார்க்கும்போது நாங்கள் டிராவலிங் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஒரு ஸ்டேட்டாக கண்ட்ரியாக தாண்டி போகும்போது ரெண்டு பேரும் டேடி சொல்லி கூட மாட்டேன், கூப்பிட்டாலும் ஃப்ரெண்ட்ஸாக தான். ரெண்டு பேரும் எங்கே போனாலும் இப்படி தான் நாங்கள் இருப்போம். ரெண்டு பேர் கேட்டாங்க, இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸா, ஸ்டூடெண்ட்டு மாஸ்டரா இல்லை அப்பாவா? நிறைய பேர் ஷாக்கே வந்துச்சு, ஃபாதர் சன்னா, ஃபாதர் சன்னா அப்படிதான் எல்லாமே திகைச்சு போய் நின்னாங்க. எல்லாம் வேர்ல்டில் ஒரு 47 கண்ட்ரி வந்திருக்காங்க. அந்த டைம்ல வந்து பாக்க சொல்ல, ஃபாதர் சன்னா, ஃபாதர் சன்னா, ஃபாதர் சன்னான்னா யாராலுமே நம்ப முடியல. அது முதல் டைம் உலகத்தில் இது போல ரெண்டு பேர் ஒன்றா போயிருக்கிறோம். இதில் எல்லாத்துக்கும் மேலே என்னன்னா ஒரு சோக ஒரு இருக்கு இதுக்குள்ள. இந்த காம்படிஷன் போகிறதுக்கான சாத்தியம் கிட்டே எதுவுமே கிடையாது. ஏன் கிடையாது? நிதி உதவி எங்கிட்ட கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல பண்ண முடியாது. ஆனால் ஒரு வீட்டில் ரெண்டு பேரும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்கிட்ட உண்மையிலே ஃபைனான்சியலி நான் ரொம்பவே கஷ்டம். அதனால நான் சொன்னேன், டாடி பண்ணிட்டேம்மா, அதனால் என்னால் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பண்ணுங்கள், செலெக்ஷன் மட்டும் கொடுத்தோம் 6 மாதம் முன்னாடி இந்தியா டீமில் செலெக்ஷன் வாங்கிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் எந்த வித சாத்தியமே கிடையாது.
உண்மையிலேயே அவர் அவர் கொடுக்கறதுக்கே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவரை மட்டும் தான் ரெடி பண்ணேன். எனக்கு கடைசி கடைசி 40 நாள் முன்னாடி தான் சொன்னாங்க, நீங்க பண்ணிதான் ஃபாதர் சன் வந்து உலகத்துல சரித்திரத்தில் யாரும் பண்ணல பண்ணணும் அப்படின்னாங்க. இந்தியன் பாடி பில்டிங்ல ஜென்ரல் செக்ரட்டரியா இருக்கிற சேத்தன் பட்டி, அவர் வேர்ல்டு ஃபெடரேஷனுக்கும் ஜென்ரல் செக்ரட்டரி அவர் தான் சேத்தன் பட்டி சார். அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கான டிக்கெட் நான் பண்றேன், நீங்க பண்ணுங்க, சொல்லி சொல்லி பண்ணலாமா வானாமா, அது பண்ணா கூட அடுத்த செலவுலாம் இருக்குல்ல, அடுத்த செலவு சில எப்படி பண்றது அப்படின்னு சொல்ல ஒரு நல்ல உள்ள முடிச்சு ஒருத்தர் வந்தாரு, என்னால முடிஞ்ச சின்ன ஒரு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அவர் வந்தாங்க. அவர் சொல்லி சொல்லி அது வர என் கையில வர்றதுக்கு ஒரு 10 நாள் மேல ஆயிடுச்சு. என் ஒய்ஃபு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. 35 டேஸ் தான் எனக்கு கிடைச்ச டைம் எனக்கு இந்த பாடி பில்டிங் வேர்ல்டு ரெக்கார்ட்ல வந்து யாருமே 35 டேஸ்ல போட்டு பண்ணிட்டு போயிட்டு வேர்ல்டு அடிச்சிருப்பாங்க தெரியாது. அது எல்லாருக்குமே தெரியும், எனக்கு கூட இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் பாடி பில்டிங் ஃபெடரேஷனுக்கும் தெரியும், நான் 35 டேஸ்ல தான் ரெடி ஆகணுன்னு. தமிழ்நாட்டில் போன எல்லாருக்குமே தெரியும், 35 டேஸ்ல தான் நான் ரெடி ஆகணுன்றது எல்லாருக்குமே தெரியும். 35 டேஸ்ல இதை சாதிக்கணும் அப்ப எப்படி பாருங்க. 35 டேஸ்ல நைட் டைம் பதில் என்னோட தாட் எல்லாமே நான் ஜெயிக்கணும். ஏன்னா மிஸ்டர் வேர்ல்டுல அப்பாவும் பொருளும் போயிட்டு அடிக்கணும்னு ஒரே இருந்தது. அதே போல நான் பிரான்ச் மாடல் பண்ணேன். 35 டேஸ்ல பிரான்ச் மாடல் பெரிய விஷயம், உலக சாதனை அச்சீவ்மெண்ட். அவர் வந்து சில்வர் மெடல் பண்ணாங்க, உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம். 19 வயசு முடிஞ்சு 20 வயசு ஸ்டார்ட் ஆகுதுல அவன் ஏஷியால சில்வர் மெடல், வேர்ல்டுல சில்வர் மெடல். பெஞ்சமின் ஜெரால்ட் அவர் வந்து நான் சன்னா பார்க்கல, நிறைய தினத்துல வந்து நான் அவரை வந்து ஸ்டூடெண்டா பார்ப்பேன். ஏன்னா நான் சொல்றது அப்படி ஒபே பண்ணுவார், சன் வந்து ஒபே பண்ண மாட்டாங்க, பாஸ் எல்லாம் வந்து தடுத்துப்பான். அவர் வந்து என்கிட்ட சன்னா பழகாம என்னோட ஸ்டூடெண்டா பழகுவாரு, மாஸ்டர் சொல்லிட்டா செய்யணும் அப்படின்ற மாதிரி பழகுவாரு. அதனாலதான் அவரால் அந்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சுதான் சொல்ல முடியும். என்ன சாப்பிட போறோம் என்ன பண்ண போறோம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், அங்கதான் இருக்காங்க. கூப்பிடலாம், நீங்க கூப்பிட்டீங்க அவங்க சொல்லுவாங்க. அந்த ஷார்ட் டைம்ல நாங்க என்ன சாப்பிடணும், ரெண்டு மணி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் எல்லாமே அந்த டைட்டிஷியன் பிளான் எல்லாம் அவங்கதான், அவங்களோட சார்ட். அந்த சார்ட்டு நான் ட்ரைனிங் போட்டு நான் இருந்தாலும் கூட அந்த டயட் ரெண்டு மணி கண்டிப்பா நைட் போன நைட்ல அலாரம் வச்சிருவாங்க. அலாரம் வச்சு எழுப்பி அவங்க தான் ரெண்டு பேருக்கும் எழுப்பி சாப்பா கொடுப்பாங்க. கண்டிப்பா 7-8 மீல்ஸ் சாப்பிடணும். அந்த டைம் டு டைம் அந்த டயட்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி அவங்க கொடுக்குறது. உண்மையிலேயே அந்த நாட்கள்ல வந்து நாங்க பாடி பில்டிங் பிரகாரம் பார்த்தா உண்மையிலேயே வெரி டஃபானது அந்த டயட் தான். நம்ம போய் பண்ண முடியாது, நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு நம்மளே டயட் ப்ரிப்பேர் பண்ணலாம் சாத்தியம் கிடையாது. உண்மையிலேயே அது எல்லாமே அந்த அது எல்லாமே ஆனபல் எல்லாமே என் ஒய்ஃபு தான் சேரும். உண்மையிலேயே அவங்க வந்து அவங்க பட்ட கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தி தான் உண்மையிலேயே சீஸ். அதனால தான் நான் ஒரு பெரிய பாடி பில்டராக இருக்குது. காரணம் என்னன்னா என் ஒய்ஃப் தான் ஃபுல் சப்போர்ட்டு. எனக்கு வந்து ரோல் மாடல் அவருக்கு ரோல் மாடல் நானா இருந்தா எனக்கு ரோல் மாடல் யாருமே கிடையாது. ஆண்டவர் படைத்த இறைவன் தான் எனக்கு குருவே யாருமே கிடையாது. நான் யாருக்கிட்டும் போய் கத்துக்கோயில எல்லாமே இந்த இத்தனை வருஷம் பயணம் கிட்டத்தட்ட 30 வருஷம் தாண்டி போயிட்டேன். இந்த பயணத்துல 20-25 வருஷமா சாம்பியனாவே இருக்கிறேன். இந்த பயணத்துல எல்லாமே வந்து உறுத்தணையா இருக்குது. என் ஒய்ஃப் 20 வருஷமா என் கூட இருக்கிறாங்க. அவங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அச்சீவ்மெண்ட் என்னால பண்ண முடிஞ்சிச்சு. அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் வந்து எல்லா மனைவியும் கேட்பாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும். என் ஒய்ஃப் வந்து எனக்கு ஃபுல்லாகவே சப்போர்ட் ஆகுது, நீங்கள் பண்ணுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வாழ்க்கையில் நிறைய சம்பாதிச்ச பைசா எல்லாமே இந்த பாடி பில்டிங்காக செலவழிச்சு. என் கூட இருந்தவங்க எல்லாமே வேலை பண்ணவங்க எல்லாமே எனக்கு 2 வீடு 3 வீடு வாங்கிங்க. நான் இன்னைக்கு கூட ரெண்டல் ஹவுஸ் வாங்க வாடகை வீட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அவங்கள யாருன்னு தெரியாது உலகத்துக்கு. இன்னைக்கு ராஜேந்திரன் மணி யாருன்னா தெரியும். ஒரே ஒரு பெருமை தான் நம்ம ஊருக்கு, நம்ம நாட்டுக்கு பெருமை தான் சேர்த்துருக்கிறேன். ஆனால் நான் பணம் சேர்த்து வைக்கல, அதான் என்னோட சோகம் என்னன்னா பணம் சேர்த்து வைக்கல. ரெண்டு சொன்னாங்க, ஏன் முட்டாளிவன் பணம்லாம் சேர்த்து வைக்கல அப்படின்னாங்க. ஆனால் உண்மையில் சார் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், நிறைய பேர் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன், இப்படிதான் வாழணும்னு ரோல் மாடலாக இருக்கிறேன். இனி ஒரு என் ஜென்ரேஷனுக்கு கெட்ட பழக்கம் இல்லாத வாழணுன்றதை சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு நீங்க பாப்பீங்க என்னோட சன்னை உதாரணத்தை விரைவில் கூட வச்சிருக்கேன். நிறைய பேர் சாம்பியன் இந்தியா முழுவதும் நிறைய பேர் கைட் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் தீ வழக்க வழக்கத்தில் போறவங்களுக்கு நான் சொல்லி தரேன் இப்படி வாழக்கூட இப்படி வாழணும். நிறைய பேர் எங்க ரெண்டு பேரை பார்த்து நிறைய பேர் இல்ல உங்களை போல பாழணும், மாஸ்டர் நீங்க தான் ரோல் மாடல் எங்களுக்கு அப்படின்ட்டு இப்போ நிறைய பேர்
பேர் எங்ககிட்ட வராங்க ஆலோசனை கேட்கறாங்க, இந்த கெட்ட பழத்தில் எப்படி நான் விடுதலை வருது, இந்த கெட்ட பழத்தில் விட்டு வருது அப்படிலாம் எங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போக அவங்களுக்கு ஆலோசனை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மட்டும் நானே யோசிப்பாங்க, இப்போ பெஞ்சமின் ரெடி ஆகணும்னு மாஸ்டர் கிட்ட போனா நம்மளுக்கு ஆலோசனை கொடுப்பாரு அப்படின்னு ஃப்ரீயாவே நான் கைடன்ஸ்லாம் நிறைய பேர் பண்றேன். அவங்க வாழ்க்கைக்கு எப்படி மாத்தலாம், எப்படி வாழலாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். ஃபிட்னஸ்ல எப்படி இருக்கலாம், ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்டதான ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் ஃப்ரீ கைடன்ஸை தருவாங்க. நல்லது. அதான் நீங்க எப்படி கல்லூரி லெவல்ல அத்லெட்டா வந்துட்டு எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனீங்க, உங்க அப்பா பாத்துட்டே ஆனீங்க, எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பாடி பில்டிங்? ஆக்சுவலி அத்லெட் எனக்கு ரொம்ப உயிரிழக்க, நான் சின்ன வயசுல நிறைய அத்லெட் கேம்ஸ்ல வந்து நான் ஸ்கூல் டே ஸ்கூல் ஸ்கிப் பண்ணிட்டு கூட நிறைய போய் அத்லெட்ல போய் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் நேஷனல் எல்லாம் மெடல் பண்ணது உண்டு. 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் பிரேக் பண்ணது உண்டு. ஆனா ஒரு நாள் அந்த ஒரு நாள் வந்து ஒரு மாற்றம் வந்துச்சு. எப்படின்னா எங்க ஜென்ரல் செக்ரட்டரி வேர்ல்டுக்கும் இந்தியாவுக்கும் வந்துட்டு செக்ரட்டரியா இருக்காரு, ஆறு சென்னைக்கு வந்திருந்தாரு எங்களை பாக்கிறதுக்கு. பார்த்துட்டு பெஞ்சமின் நான் நீ என்ன பண்றேன்னு கேட்டாரு. சார், ஐ வாஸ் டூயிங் அத்லெட், ஐம் டிஸ்ட்ரிக்ட் நேஷனல் லெவல் சாம்பியன், ஏன்னா அத்லெட் வந்து இன்டர்நேஷனல் ட்ரை பண்ண சொன்னாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இல்ல உங்க அப்பா போல ஒன்னு பெரிய பெரிய பாடி பில்டரா பார்க்கணும் பெரிய ஸ்டேஜ்ல, ஸோ இனி வந்து நீ பாடி பில்டரா மாறு சொன்னாரு. April month start பண்ணேன் April month start பண்ணி December month ல World Championship ல டாப் ஃபைவ் ரேங்கிங்ல இருந்து அடுத்த வருஷம் வேர்ல்டு ஏஷியன் சாம்பியன் சில்வர் மெடல் நிறுவல். ஸோ கார்னியா ஜென்ரல் செக்ரட்டரி மிஸ்டர் சேத்தின் பட்டாரு சார், அவரான தான் நான் பாடி பில்டிங்குள்ள கரியர்ல வந்து அவர் கூட்டின்னு வந்தாரு. வேர்ல்டுக்கு ஏஷியாவுக்கு வந்து செக்ரட்டரி ஆக்காரு, ஆனால் வேர்ல்டு இந்தியாவுக்கு செக்ரட்டரி ஆக்காரு. இப்போ அவர் கூட்டின்னு வந்தாரு கைடன்ஸ் சப்போர்ட் மாடல் சப்போர்ட் எல்லாமே எங்கள் அம்மா அப்பா தான். அவங்களோட டெடிக்கேஷன், நான் எவ்வளோ டெடிக்கேட் இருந்தாலும் அவங்க என்னைக்காக டெடிக்கேட் இருந்தாங்க, நிறைய விஷயத்தை வந்து அவங்க ஸ்டெப் பேக் பண்ணாங்க. நீங்க கேட்டிருப்பீங்க அப்பா வந்து எனக்காக அந்த விட்டு கொடுத்து நான் பாடி பில்டிங் பண்ணுறேன், காம்படிஷன் பண்ண நீ பண்ண, அது மாதிரி அம்மாவும் அப்போ நிறைய விஷயத்துல எனக்காக விட்டு கொடுத்துட்டு போனதுனால தியாகம் பண்ணாங்க. சொல்ல போனா அந்த தியாகத்தினால தான் நான் இங்கே சாம்பியனா இருக்கேன். அவங்க சப்போர்ட்னால தான் இன்னைக்கு வந்து உலக ஃபுல்லா பெஞ்சமின் இந்தியாவோட யங்கஸ்ட் பாடி பில்டர், ஏஷியாவோட கண்ட்ரியோட யங்கஸ்ட் பாடி பில்டர், ஃபர்ஸ்ட் பாடி பில்டர் ஃப்ரம் தமிழ்நாடு டு என்டர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் சொல்லிட்டு இத்தனை பட்டமும் வாங்கினது காரணமே இங்கதான்.